வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து 2021 வந்து நடக்க போகுது. ஸோ அதோட எப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும், அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட என்ன சிலபஸ் நம்ம வந்து படித்தா வந்து பாஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்மளோட சென்னை ஜோனில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அந்த அதை பற்றின டீட்டெயில்ஸாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட ஆன்கோயிங் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து December 15 சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க நடத்தி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி என்டிபிசி எக்ஸாமும் வந்து December 28 ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அந்த எக்ஸாம்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி குரூப் டி எப்போ வரும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டியை பொறுத்த வரையும் கரெக்டாக வந்து ஏப்ரல் மந்தில் வந்துடும் அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா எலெக்ஷன் டேட்டும் முடிஞ்சிடும், ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஏப்ரல் மாதமே வந்து எக்ஸாம்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட வேக்கன்சிஸ் பார்த்துடலாம். ஸோ வேக்கன்சிஸ் வந்து நீங்கள் வேறு வேறு ஜோனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் நான் சென்னை ஜோன்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ சென்னை ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ரயில்வே அண்ட் ஐசிஎஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9579 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ அதை பொறுத்து நம்ம இதுதான் வந்து அதிகமான வேக்கன்சிஸ், முன்னாடி குரூப் டியில் வந்து ஆள் எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் எக்ஸாமு. ஸோ இது வந்து என்டிபிசியோட கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஜென்ரல் சயின்ஸு 25 மார்க்கு கேட்குறாங்க, அது வந்து சிபிஎஸ்சி புக்கில் இருந்தால் கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க்குக்கு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 30 மார்க் கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜராக அவங்க கேட்குறாங்க. ஸோ அதில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து என்டிபிசியில் அதிகமாக கேட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 20 மார்க்ஸுக்கு தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸு 1.5 மணி நேரத்தில் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்கணும். சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி ஃபாலோ பண்ண அதே சிலபஸ் தான். நம்பர்ஸ் நியூமெரிக் மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயோஸ் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, அதுக்கப்புறம் அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுதான் கேட்குறாங்க. நம்ம எப்போதுமே நீங்கள் படிக்கிற லூசன் புக்கு அந்த மாதிரி ஒரு பேசிக்கான புக்கை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ஆர்ஆர்பிக்கு என்டிபிசிக்காக இந்தியன் பாலிட்டி போட்டிருக்கோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் வந்து 1 மார்க் கொஸ்டின், ஓல்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் என்னென்னலாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு போதும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் சினிமா நியூஸில் வந்து என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 20 மார்க்கில் வந்து நம்ம ஒரு 15 மார்க் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நிறையா ஸ்லாட் நடக்க போகுது, அதனால் சில ஸ்லாட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், சில ஸ்லாட்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அவங்க கொடுக்குற கட் ஆஃப் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, மேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 35 கிலோவை 100 மீட்டர்ஸ் வந்து 2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும், எங்கேயுமே அந்த வெயிட்டை கீழே வைக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு பிஇடி டெஸ்ட் ஆகிருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த 35 கிலோக்கு பதிலாக 20 கிலோ வந்து 100 மீட்டர் வந்து 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவங்களுக்கும் அதே டைமிங் தான், பட் வந்து அவங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாகுது. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா வெயிட் கம்மியாகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1000 மீட்டரை வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸில் நீங்கள் ஓடி முடிக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1000 மீட்டர்ஸை வந்து 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸில் வந்து ஓடி பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை வந்து பிடி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போயே வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 1 மந்த் நாச்சு எப்படின்னு டைம் இருக்கும், நீங்கள் அப்போ கூட நீங்கள் நல்லா எழுதிருந்தீங்க அப்படின்னா அப்போலேருந்து கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்னை ஜோன். ஸோ சென்னை ஜோன்ஸில் வந்து என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, அதோடய பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமாக இதில் வந்து ட்ராக் மெயின்டனருக்கு வந்து வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது, 2890. ஸோ அதே மாதிரி பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன் டிராஃபிக்கில் அவங்களுக்கு வந்து 1792 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ மிச்சம் எல்லாமே மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி ஸ்டோர்ஸில் வேக்கன்சிஸ் இருக்குது, சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி மெடிக்கலில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சிஸ் பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி அவங்க ஐசிஎஃப்லேயும் வந்து ஆள் எடுத்திருப்பாங்க. ஸோ ஐசிஎஃப்பும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 367 அந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் வந்து அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ இதில் வந்து இதுதான் வந்து லெவல் 1 போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்கே படிச்சிருந்தாலும் இதை நீங்கள் படிச்சுட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து வேறு வேறு பொசிஷனுக்கு வந்து சீக்கிரமே போயிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ரோத் கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரயில்வே பொறுத்தவரையும் க்ரோத் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா 10,000 வேக்கன்சிஸ் இனிமேல் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து உங்களோட ஃபைனல் சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இதை படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க சிஇடி வச்சு எடுக்க போகிறாங்களா இல்லை வந்து ரயில்வேவே வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போதா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை வந்து ஃபைனல் சான்ஸாக எடுத்துகிட்டு ஆர்ஆர்பி வைக்கிற எக்ஸாம்ஸை வந்து இப்போ வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நம்ம சேனலில் வந்து இனி வர கிளாஸஸ்லாம் வந்து நான் ரயில்வேக்குன்னு ஒரு தனி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கிறப்ப நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே வந்து கவர் பண்ணலாம். அதே மாதிரி சயின்ஸில் வந்து சிபிஎஸ்சி புக்ஸை வந்து எகை நான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா முக்கியமான நம்ம வந்து ஏற்கனவே வந்து லெசன்ஸ் எடுத்திருக்கோம், அதிலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் விட்டுருப்போம். ஸோ அதையும் அதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்டிபிசி போன தடவை குரூப் டிலலாம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இன்னொரு தடவை வந்து சிபிஎஸ்சி புக்கை நான் ஒன் செகண்ட் நான் வந்து என்னென்னலாம் ஓல்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சின்சியராக குரூப் டி எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.